ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கூட கோயில் தென்னரசு பேசுகிறேன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், புதுமண தம்பதிகள்லாம் நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. அதாவது வந்துட்டு மூன்று குழந்தைகளை பெற்றெடுத்துக்கிறது மிகவும் சிறப்பு. அதாவது ஒரு குழந்தைகள் பெற்றவங்களும் சரி, இரண்டு குழந்தைகள் பெற்றவங்களும் சரி, அதாவது வந்துட்டு ஒரு குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அவங்க பெரிய கஷ்டத்தில் ஆளாகிறாங்க. அதாவது நிறைய குடும்பங்களில் பார்த்துருக்கோம். ஆகையால் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறத யோசிக்கணும். அதாவது புதுமண தம்பதிகள்லாம் நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. அதாவது மூன்று குழந்தைகள் பெற்றெடுத்து வளர்ப்பது மிக மிக சிறப்பு. அதாவது ஏதாவது ஒரு குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்தினா நீங்கள் சரிப்படுத்திக்கலாம். அதாவது ஒரு குழந்தைகள் மட்டும் இருந்துச்சுன்னா அது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா மிகவும் சிரமம். அதே மாதிரி இரண்டு குழந்தைகள் இருந்துச்சுன்னா ஒரு குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுனாலும் சிரமம். அதாவது திருப்பியும் ஆப்ரேஷன் செஞ்சு பெற்றுக்கலாம்னு நினச்சாங்கன்னா அது சாத்தியமாகாது. ஆகையால் தயவுசெய்து யோசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் புதுமண தம்பதிகள்லாம் நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. அதாவது குடும்பத்தில் மூன்று குழந்தைகள் பெற்றெடுத்து வளர்ப்பது மிக மிக சிறப்பு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பதிலளிக்கிறேன். யூடியூப் பேஸில் கூட கோவில் தென்னரசுன்னு சர்ச் பண்ணிங்கனாலே நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.